இதுல வந்து எடுத்தீங்களா? எப்படி ஜாலியாக படுத்துட்டு சுற்றுறானே. எல்லாருக்கும் வணக்கம். கடற்கரை ஓரத்துல குழி தோண்டி அதுல இருந்து சிப்பி எடுத்து சிப்பிய கல்ல வச்சு உரைச்சு அந்த சதைய வச்சு எல்லா திசையிலயுமே தூண்டில் வீசி பார்த்தாச்சுங்க. ஆனா மீனே மாட்டல, ஒரே ஒரு கிளி மீன் மாட்டிருக்கு. வாங்க வீடியோல பாக்கலாம். சிறுவர்களோட கொண்டாட்டமே விளையாட்டு தான். அந்த விளையாட்டு எதுன்னு சொல்றது அவங்க இருக்கிற இடங்களை பொறுத்தது. இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே இருந்தால் கிட்டத்தட்ட அவங்களோட பொழுதுபோக்கு கிரிக்கெட்டாவோ இல்லை ஃபுட்பாலாவோ அந்த மாதிரி இருக்கும். இல்லை ஒரு வேற இடங்களில் இருக்கும்போது மியூசிக் அந்த மாதிரி ஹாபிஸ் வந்து வேறுபடும். ஆனால் கடற்கரையை ஒட்டி உள்ள சிறுவர்களோட விளையாட்டு அதிகபட்சம் கடல் சார்ந்ததாக தான் இருக்கும். அதுவும் சும்மா இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். தூண்டில் போடுறது, மீன் பிடிக்கிறது, விளையாடுறது. அதுவும் இல்லாமல் கடற்கரைகளில் சில நேரங்கள் பொட்டல்கள் வந்து உருவாகும். அந்த பொட்டலில் போய் கிரிக்கெட் ஆடுறது அது அதை விட பெரிய சந்தோஷம். அப்படி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் சிறுவர்களோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குது. பாருங்க, நிறைய சிப்பிகளை கலெக்ட் பண்ணிட்டு தூண்டில் வீசுறதுக்காக வேக வேகமாக பாறையில் எந்த விதமான பயம் இல்லாமல் சரசரன்னு மேலே ஏறி போயிட்டாங்க. அது பாருங்களேன், இந்த பாறை அந்த கல் போட்டுக்கிற பியூட்டியை கவனிச்சிங்களா? சூப்பராக ஒரு மாதிரி வளைஞ்சு போகுது. அதில் மேகங்கள் வேற ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியூ. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலுமே வியூ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி டைவர்ஷனில் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து உட்காந்தா கிட்டத்தட்ட அந்த குழப்பம் எல்லாமே போயிடும். ஒரு கால் மணி நேரம் உட்காந்தாலே போதும். உடைக்கிறதுக்கா? தூண்டில் பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கியா? நான் பண்ணல. ஆ, அதுவாக இருக்கும். இந்த கால் எடுங்க. துண்டி வச்சிருக்கா? துண்டி அது நான் எங்கிட்டா கல்லு மீன் தான்டா குதிக்குது. இங்க எதுவும் மீன் மாட்டாத காரணத்தினால வேற பக்கம் போய் போடலான்னு அப்படின்னு ரெண்டு தம்பியும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆமா, நிறைய தடவை வீசி பார்த்தாச்சு, எந்த மீனும் மாட்டல.
அதனால மண்டபம் புது ஜெட்டிக்கு போறங்க தூண்டி போறதுக்கு. பீசுங்க தம்பி, என்ன யோசனை உங்களுக்கு? தம்பிங்க ரெண்டு பேரும் பரபரப்பா தூண்டில் வீசிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு வித்தியாசமான ஊர்வனை மிதந்து போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு கவனிச்சா தம்பிங்க ரெண்டு பேருக்குமே தெரியல, எனக்கும் தெரியல. பக்கத்துல வந்து அண்ணன்ட்ட கேட்டோம், அவர் தான் சொன்னாரு, தம்பி இது கடல் பூரான் அப்படின்னு. ஆமா, கடல் பூரான் தான். பார்க்கும்போது கணிக்க முடிஞ்சு கிட்டத்தட்ட பூரான் மாதிரியே இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளா ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுல்ல. நானும் ரெண்டு தம்பிகள் தான் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிருந்தோம். இப்போ கைடன்ஸுக்கு அண்ணன் ஒருத்தர் கூட சேர்ந்துருக்காரு. டேய் எட்ரா, அதை கட்டுறா, தூக்கி வீசிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணன். பயங்கரமாக டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. என்னடா கிளி மீனை பிடிக்க இவ்வளோ திணடிக்கிட்டு இருக்கிய, இந்த மாதிரி பிடிச்சி வீசுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்பி அதோட கைடன்ஸில் வந்து வீசியிருக்கான். மீன் மாட்டிருச்சுங்க, ஆனால் தவறி கீழே விழுந்துருச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அலைஞ்சு திரிஞ்சு அங்கங்கே இறையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு மீனை தவற விடுறது ரொம்பவே கஷ்டம். இந்த டைம் தம்பி மீனை ரொம்ப சூப்பரா ஏத்திக்கிட்டாரு. பயங்கரமா துள்ளிக்கிட்டு இருக்குங்க மீன். காட்ற மீனா பாரு, புடிச்சிட்டே வருதுரியா? ஒரு பொழுதுபோக்கு தான். ஆமாண்ணே. ஆமா, ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா. அதனால பேத்தையாடா இந்த மேல ஒண்ணு மிதந்து ஓடிடுது.
நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com